ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் சேனலில் பார்ப்போம். அதில் கிராஃப்டு, சமையல், கதைகள் எல்லாமே, மாடித்தோட்டம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானதையும் பாருங்கள். இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராயிங் முதல்ல அதில் போட்டிருக்கோம், கிராஃப்ட் ஒர்க்கு. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். இப்போ கிருக்கல் ஓவியம் பற்றி சொல்கிறேன். குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி பேப்பர், பேனா, பென்சில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க இது மாதிரி கிறுக்கி வரைவாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது டைமண்ட் ஷேப்பு, முக்கோணம் ஷேப்பு, அதாவது கட்டம் போடுறது, சதுர கட்டம், வட்டம், இதில் எல்லாமே அவங்க கை வந்த கலையாகும். இதனால் அவங்களோட எழுத்து கை வாட்டமும் மாறும், எழுத்துக்கள் அமையும். ஆதிவாசிகளே தங்கள் செவுத்துல எல்லாம் இந்த மாதிரி வரைஞ்சி கிருக்கல் முறையில வரைஞ்சிதான் மொழிகளாக உருவாக்கப்பட்டது. இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சுதந்திரத்தை ஏற்படுத்துதுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த கிருக்கல் தானே அப்படின்னு நினைக்க வேணாம், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் ஹாய் குடேஸ், இன்னைக்கு சின்னதா ஒரு ஓவியம் எப்படி வரையுதுன்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜாமெட்ரிக்கல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், கிருக்கல் ஓவியம் அப்படின்னு. ரொம்ப ஈஸி. இதுக்கு வேண்டியது மார்க்கர், கிரீன், அதாவது பிளாக் கலர் ப்ரெஷ் மார்க்கர், பென்னோ மார்க்கரோ. இது வந்து டிப்பு பெருசாக இருக்கணும், மெலிசாக இருக்கணும், அவ்வளோதான். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா இந்த மாதிரியும் மார்க்கெட்டில் இருக்குது, வெறும் பிளாக் பென் மார்க்கர் தான், இல்லை பென், இந்த ப்ரஷ் பென் தான், அதுதான் ஈஸியாக வரும். பென்சில், எரேசர், அப்புறம் ஷார்ப்னர் உங்களுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், இப்படியே எப்பயுமே கிறுக்குவோம் தானே வீட்டில், ஏதாவது இப்படி போட்டு இப்படி போட்டு கிறுக்குவோம், அவ்வளோதான். இந்த எட்ஜை திருப்பியும் கொண்டு வந்து அங்கே சேர்த்தி விட்டுறணும். அதே போல் இன்னொரு பக்கம் இப்படியே இது பண்ணிக்கணும். நான் பென்சில்னால லைட்டாக வரைஞ்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோதான். இங்கே வந்து கொண்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். இதுதான் கிருக்கல் ஓவியம்ங்கிறது, இது ஸ்டார்டிங். அடுத்தது உள்ளே வந்து குட்டி குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் போட்டுக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். நான் அப்புறம்தான் கொடுத்தேன், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. சின்ன பசங்க தானே, குட்டீஸுங்க தானே, இது மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டுட்டு வரணும். கொஞ்சம் முக்கோண சைஸ்ல வேணும்னா முக்கோண மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இங்கே பாருங்க, இதே போல் பிளாக் கலர் மார்க்கரில் நான் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு அப்போ தான் டார்க் ஷேடு கொடுக்க நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு இது பேனா, பிளாக் கலர் பேனாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணேன். இது அந்த முக்கோணம் பாரு, அந்த இடத்துல குறுகலான இருக்கிற இடத்துல முக்கோணம் முக்கோணமாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வரையணும். இங்கே பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் டார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டார்க் பண்ணிக்கோங்க அந்த கிருக்கல் இதை, இது போல் நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் பாக்ஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் உங்கள் இஷ்டம், சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக போட்டுக்கலாம், இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இது ஃபுல்லாக போட்டுட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழேயும் உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக போட்டுக்கணும். உங்களுக்கு அந்த ஷேப் முடிஞ்சிடுச்சுன்னா திருப்பி அதர் சைட்லேருந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். பாருங்க, நான் அதர் சைட்லேருந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான் குட்டீஸ். வேறு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போட்டுடலாம். நம்மளோட ஏதாவது க்ரீட்டிங் கார்டு, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், நம்மளே கையில் பண்ணிக்கிறதுக்கு இது நான் பிளாக் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேறு கலர் ப்ரெஷ் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பிளாக் ரொம்ப இதாக இருக்கும். அதே போல் ஒரு ஒரு கட்டத்துக்கும் விட்டு இது மாதிரி நிரப்பிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள ஒரு நிரப்பிக்கிட்டேன், அடுத்தது செகண்டில் நிரப்பியிருக்கேன். அதே போல் ஒரு ஒரு கட்டமாக நிரப்பும் போது உங்களுக்கு நான் வரைஞ்ச மாதிரி வந்துடும். இது பாருங்கள், இதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரெஷ்ஷால் பென் ப்ரெஷ் பென்னால் இது போல் வரைஞ்சி விட்டுறணும்.
இதே போல ஃபுல்லா அந்த நம்ம கிறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க, அதை ஃபுல்லாவே இது போல நிரப்பிட்டே வரணும். நிரப்ப நிரப்ப தான் உங்களுக்கு டிசைனிங் வரும். இது வந்து ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனுன்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் சொல்லலாம். நாங்கள் வந்து கிறுக்கல் ஓவியம் அப்படின்னு குட்டி பசங்களுக்கு எப்படி பென் வச்சு வரைகிறது, எப்படி ஏன்னா இப்போ டயக்ராம் தேடிட்டு இருக்கணும் செய்யணும், உங்கள் கற்பனைக்கு இது எடுத்துட்டு வர்றது தான் நல்லாயிருக்கும். ரொம்ப விளையாட்டாக இருக்கும், பெரியவங்க கூட இது செய்யலாம். நீங்கள் சின்ன பசங்க ஈஸியாக யார் வேணாலும், அதாவது யார் துணை இல்லாமையும் நம்மளே இது ஃபுல்லாக நிரப்பிட்டு வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சுருக்கேன் பாருங்க உங்களுக்கு, இப்போ வந்து ஸ்டார்டிங்க இது வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ஃபில் பண்ணனது பாருங்க. இதுக்கு மேலே இந்த சைடில் நீங்கள் உங்கள் பிளஸ்ஸிங் எழுதிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லையா இது ஃப்ரேம் பண்ணி செவுத்தில் கூட வால் ஹேங்கிங் கூட மாட்டிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணக்கா வரும். பிளாக்கும் போட்டுக்கலாம், ரெட்டு எந்த கலர் வேணாலும் போடலாம். நான் பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இது போல பாருங்க, இந்த இதுல கேப்ல நீங்க எழுதிக்கலாம், உங்க பேர் எழுதிக்கலாம்.